டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நான் சுதா செல்வகுமார், கைவினை கலைஞர். நான் எஸ்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இன்ஸ்டியூட் 15 வருஷமாக போரூரில் நடத்திட்டுருக்கேன். என்னோட நேட்டிவ் கும்பகோணம். மாத்தி யோசி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இது வரைக்கும் என்னோடய ஹாபியாக இருந்ததை எப்படி நான் பிஸ்னஸாக மாற்றினேன், எப்படி எனக்கு விஐபி கஸ்டமர்ஸ்லாம் கிடச்சாங்க, நான் அதை எப்படி நான் ரன் பண்ணேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பேசினேன் இல்லையா. இன்றைக்கி வந்து பிரேக்கப் பற்றி தான் பேச போகிறேன். அதாவது எல்லாருக்குமே ஒரு, அதுவும் முக்கியமாக லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்க இல்லாட்டி ஒரு ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு பிரேக்கப் வரும். அதாவது குழந்தைங்க ஃபஸ்ட் பேபி இருக்கிறப்ப, செகண்ட் பேபி வரப்போ பிரேக்கப் வரும். அந்த பிரேக்கப்பை நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து நிச்சயம் சக்ஸஸாக இருக்கலாம். எனக்கும் அதேமாரி நடந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் பேபி இருந்தப்போ ரொம்ப ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால நான் வந்து எல்லா, அதாவது மேகசினில் எழுதுறது சின்ன ஈஸியான வேலையை கூட நான் வந்து பாரமாக நினச்சிட்டு நான் எதுவுமே செய்யலை, ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டேன். அப்போ வந்து நிறைய காண்டாக்ட் நம்மளை விட்டு போயிடுச்சு. ரெகுலராக கொடுக்குற கஸ்டமர்ஸை நான் மிஸ் பண்ணேன். அப்புறம் ரெகுலராக நான் பண்ணுற அந்த வாய்ப்பு, அந்த மேகசினில் எல்லாமும் எனக்கு வாய்ப்பு போச்சு. நிறைய நம்பர்ஸ் எல்லாமும் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் ஃபோனை வேறு நான் சேஞ்ச் பண்ணுறதுனால அப்போ நம்பர் எல்லாமும் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அதுலேருந்து நான் எழுந்து வரத்துக்கு எனக்கு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் பேபி வந்துட்டு ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி போனதுக்கப்புறம் நமக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது நம்ம வேலைக்கும் போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க முடியாது. அதுவும் இது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஒரு மாதிரி மென்டல் ஃப்ரீ, ஒரு டிப்ரெஷன் குறையிறதுக்கு அப்படியாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப நான் வந்து செகண்ட் பேபி ஆனப்போ நான் இந்த தப்பை பண்ணவே இல்லை. நான் பாட்டு அடுத்த நாள் டெலிவரி அப்போ முதல் நாள் வரைக்கும் நான் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு ஆர்டர்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருந்தேன் நான். ஸோ அதனால் அந்த பிரேக்கப் வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டாலும் அதை நீங்கள் பிரேக்கப் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் சக்ஸஸாக ஆகிடலாம். அது வந்து என்னோடய கருத்து. நான் இதோட இல்லாமல் எஸ்எஸ் கியூட்டி கிராஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுனிதாவும் சேர்ந்து ஆரம்பித்தோம். அது நல்லா போச்சு. நிறைய விஐபிஸ்லாம் அதில் வந்து பேசினாங்க. அதில் வந்து நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு காட்டினேன். அப்போ வந்து லாக்டவுன் பீரியடில் கிளாஸஸ்க்கெலாம் வர முடியாதவங்க அதை பார்த்துட்டு அவங்களும் யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பித்தாங்க. அதை செஞ்சு எனக்கு காட்டினாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துலாம் காட்டினாங்க. நீங்கள் தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்லாம் சொல்கிறப்ப நமக்கு அப்படியே ஜிவ்னு பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம யாரையாச்சும் சொல்லியிருப்போம் இல்லையா, நம்ம வந்து நீங்கள் தான் எனக்கு ரோல் மாடல். நம்மள ஒருத்தவங்க சொல்கிறப்ப உங்களால் நான் தான், உங்களால் நான் இவ்வளோ பெரிய ஆளானே அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து எங்கிட்ட கற்றுக்கிட்டவங்க அந்த நிறையா ஏரியாவில் வந்து இன்ஸ்டியூட் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவும் அவங்க வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நாங்கள் ஒரு டீம் ஒர்க்கா, மீனா நான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஆர்த்தி பிளேட்ஸ்லாம் செஞ்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் ஒரு போட்டி பொறாமலாம் இருக்காது, நல்ல ஒரு ஜாலியாக, நீ வந்து எனக்கு இன்னும் இந்த ஆர்டர் என்னால் எடுக்க முடியலையா, நீ செஞ்சுக்கோ, நான் நெக்ஸ்ட் டைம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஷேர் பண்ணிவிட்டு, என்கிட்ட இல்லாத மெட்டீரியல் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதாவது ரொம்ப பொறாமப்படாமல், ரொம்ப காஸ்ட்லியாக வைக்காமல், நல்லா குவாலிட்டியாக குறித்த நேரத்துக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா எப்பயுமே நம்ம கஸ்டமர்ஸ் வந்து போக மாட்டாங்க. இப்போ எனக்கு வந்து வெளியூர்லேருந்துலாம், அதாவது திருவள்ளூர், காஞ்சிபுரம் அதுலேருந்துலாம் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அவ்வளோ பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் ஏன் வராங்க, எவ்வளவோ இருக்குது யூடியூப்ஸ் வந்துருச்சு. அவங்க ஊர்லேயே நிறைய பேர் வந்து கிளாஸஸ்லாம் எடுப்பாங்க. இல்லாட்டி ஆர்டர்ஸ் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் அந்த மேடம் வந்து அங்கேயும் வாங்கிக்கலாம், அங்கே கிடைக்காதில்ல. இப்போ நிறைய ஆன்லைனில் தட்டினா வீட்டுக்கே வந்துடும். இருந்தாலும் ஏன் நம்மக்கிட்ட நம்மளை தேடி வராங்க அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, சொல்கிற டயத்துக்கு கொடுத்துரும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். இப்போ இது என்னோடய ஆசை எப்படின்னாக்கா, A to Z நான் கற்றுக்கிட்ட அத்தனையுமே, அது வந்து எல்லா விதமான பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், கிராஃப்ட், ஜுவல்லரி மேக்கிங்கு, ஃபர்டைஸ், எல்லாத்தையுமே தனித்தனி பீசஸ் ஒன்று செஞ்சு ஒரு ஆர்ட் கேலரி ஒன்று வைக்கணும், பெரிய ஆர்ட் கேலரி. அது வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவு. அது சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு நான் நம்புகிறேன், நிறைவேறும் நம்புகிறேன் நான். அது எல்லா ஐட்டம்ஸும் நான் செஞ்சு கற்றுக்கிட்ட எல்லா ஐட்டம்ஸும் ஒரு சாம்பிளாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறவங்க, நீ எப்படி இன்னும் இந்த ஃபீல்டிலே இருக்க அப்படி தான் என்ன கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் பாதியில் போயிடுவாங்க, சில பேர் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அது அப்போ தான் நான் சொல்வேன், அப்டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் வந்து வயசு வித்தியாசமே பார்க்க மாட்டேன். என்னோட சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு எந்த விஷயம் தெரியல அப்படின்னா போதும், எனக்கு அந்த விஷயம் தெரியலன்னா நான் போய் ஆர்வமாக கற்றுப்பேன். நான்
ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை பற்றி அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருந்தாலே போதும், நம்ம வந்து பெரிய ஆளாக இல்லாம, அதாவது நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதாவது காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கணும். அதுதான் என்னோட பாலிசி. இப்போ வரைக்கும் நான் கிளாஸஸ் வந்து போயிட்டு தான் இருக்கேன், அது முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் சரி, எந்த ஃபீல்டுமே ஒரு எண்டு கிடையவே கிடையாது, அது ஒரு கடல் மாதிரி தான். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி இருந்தாலும் புதுசு புதுசாக வர டெக்னிக்ஸ் அண்டை வந்து நான் வந்து டெவலப் பண்ணிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக ஆகலாம். என்னுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணேன். அதில் மட்டும் இல்லாமல் நான் இப்போ சமையல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதில் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டை வந்து அதுலேயும் நான் வந்து புகுத்தினேன். அதாவது குக்கரி ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, மேஜிக்கல் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே வைக்காமல் ஒரு வாளியிலேருந்து கொட்டினா எப்படி இருக்கும், அது மாதிரி க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி, அது மாதிரி இல்லாமல் நான் ஃபுட்டு ஐட்டத்துலேயும் நான் காட்டினேன். அதனால் நம்ம வாழ்க்கையை வந்து ரசனையாக அப்படி கொண்டுட்டு போகணும், அதுதான் என்னோடய பாலிசி. இது வரைக்கும் என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இன்ஸ்டியூட்டை பற்றி, நான் எப்படி என்னோடய விஐபி கஸ்டமர்ஸ், நான் எப்படி அதை டெவலப் பண்ணேன், ஹாபியாக இருந்ததை நான் எப்படி பிஸ்னஸாக டெவலப் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜயா டிவிக்கு நன்றி, வணக்கம்.